வணக்கம். கதைக்கான நேரம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு ஒரு பாட்டி அன்பா எங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த அகல் விளக்கு யார் எங்களுக்கு கொடுத்தாங்க, அதை நாங்கள் எங்கே வாங்கணுன்றதை பற்றி தான் இந்த வீடியோ. உங்களுக்கு கதைக்கான நேரத்தில் நிறைய கதை மாந்தர்களை பற்றி நாங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி நாங்கள் பார்த்த சாமானியமான ஒரு பாட்டியோட வாழ்க்கை கதை, அதாவது அவங்க எப்படி அந்த தொழிலில் பயணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றிய கதை தான் நாங்கள் சொல்ல போகிறோம். தஞ்சாவூர் மண் எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. ஆமாம், எங்கள் ஊரில் இருக்க மண்பானை கடை வந்து ரொம்ப ஃபேமஸானது. இங்கே இருக்கக்கூடிய பானைகளை வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. மண்பானை சமையலுங்கிறது வந்து அப்போலேருந்தே நம்ம கூட இருந்துகிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் இந்த மாடர்ன் உலகத்துலேயும் மண்பானை சமையல் கேஸில் வைக்கிற அளவுக்கு வந்துட்டோம். எங்கள் பெரிய கோயிலோட அழகே அழகு தான். இந்த கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய கீழே வாசலுங்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். அங்கே தான் நான் வந்து இந்த மண்பானைகளையும் மண் பாத்திரங்களையும் வாங்கணும். அங்கே வாங்கும் பொழுது அந்த பாட்டி அன்பாக கொடுத்த அகல் விளக்கு தான் அது. அவங்க பழகிறதுக்கு ரொம்ப இயல்பான மனிதராக இருந்தாங்க. அதனால் அவங்களுடைய நினைவுகளை கதைக்கான நேரத்தில் பதிவு பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம். அதனால தான் அந்த பாட்டி பேசுகிறதெல்லாம் கதைக்கான நேரத்தில் பதிவு பண்ணி உங்களுக்கும் அவங்கள அறிமுகப்படுத்துகிறோம். நீங்கள் எங்கேருந்து இந்த வீடியோ பார்த்தாலும் தஞ்சாவூருக்கு வந்தீங்கன்னா இந்த பாட்டிக்கிட்ட ஒரு சின்ன அகல் விளக்காவது வாங்கிட்டு போங்க. ஏன்னா அவங்க சந்தோஷமாக கொடுத்த அந்த அகல் விளக்கு எனக்கு ரொம்ப மிகப்பெரிய வைப்ரேஷனாக இருந்தது, ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமான அலைகளை எனக்கு உருவாக்கி கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். இது கதைக்கான நேரத்தின் கதாநாயகி நம்ம செம்பகவல்லி பாட்டி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. ஒரு ஆளுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம், ரெண்டுமே செஞ்சுக்கலாம். இதை இது வந்து குழம்பு சட்டி, சாம்பார் புளி குழம்புக்கு. இது கருப்பாக இருக்கு. கருப்புன்னா ரெண்டு வேக்காடு இருக்கு. சரி, ரெண்டு வேக்காடு, டபுள் வேக்காடுன்னா இந்த கலர் வரும். இது வந்து மீன் குழம்பு சட்டி, ஒரு ஆள் ரெண்டு ஆளுக்கு இந்த குழம்பு வைக்கிறது. இது வந்து ஒரே வேக்காடு, இதுவும் மீன் குழம்பு சட்டி தான். ஆனால் வித்தியாசமாக இருக்கும், விலையும் வித்தியாசமாக இருக்கும். இது கொஞ்சம் விலை குறைச்சலாக இருக்கும், அது கொஞ்சம் விலை டேஸ்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். அவங்கவுங்க இந்த கருப்பு தான் வேணும்னு விரும்புகிறவங்க அதை எடுப்பாங்க. பரவாயில்ல, இதே அழகாக இருக்குது, இதை எடுத்துக்கோன்னா இதே எடுப்பாங்க. வேறு வந்து அப்புறம் தான் அந்த விலை எடுத்து பாருங்க. இதெல்லாம் அஞ்சு முகத்தில் தினசு இருக்கு. இது ஒன்று ஆறுரூவா, ஆறுரூவா நம்ம வைக்கிற விலை தான் நம்ம சொல்லணும். இது வந்து ஆறு விளக்கு பத்து ரூபா கிட்டக்க, ஆறு விளக்கு பத்து ரூபா. இது ஒன்று அஞ்சு ரூபா தான், அஞ்சு ரூபா தான் அது விளக்கு. விளக்காயிட்டா நிறையா இருக்கு. செப்பு சாமான், செப்பு சாமான் நூறுரூவா, அஞ்சு சாமான் நூறுரூவா. எங்கேருந்து செஞ்சு எடுத்துட்டு வரீங்கல்லாம் இந்த ஜாமான்லாம்? இங்கே உள்ளதுப்பா. இந்த சத்துங்கெல்லாம் எல்லாம் வெளியூர், தஞ்சாவூரில் உற்பத்தி கிடையாது நிறையா. இந்த உண்டியல், இந்த அதில் இந்த கைநாள செய்கிற அதில் தான் இங்கே உள்ளது. அதுலேயே இந்த இதெல்லாம் வந்து விருத்தாச்சலம். ஆமாம், இது வந்து டிசைன் ஆளுக்கு அதில் பூரா இங்கே உற்பத்தி கிடையாது. இதெல்லாம் விருத்தாச்சலம் தான். இந்த அடுப்பும் எல்லாம் வெளியூர் தான். தஞ்சாவூர் இந்த மாதிரி அடுப்பெல்லாம் வாங்குறாங்களா? வாங்கிட்டு போகிறாங்களா? வெளிநாட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு போகிறாங்கன்னாங்க. வெளிநாட்டுக்கு அடுப்பு எடுக்க மாட்டாங்க, அது வந்து கல்யாணத்துக்கும் போவோம், கல்யாணத்துக்கும் போவோம், ரெண்டுக்கும் போவோம். அது முக்கியமான பொருள். காட்டுங்க ராஜாங்களுக்கு, கல்யாணத்துக்கு போவோம். உண்டியல் எடுத்து காட்டுங்க. உண்டியல் வந்து இப்போ நம்ம ஊரில் அது எழுபது ரூபா, நாங்கள் வைக்கிறது எழுபது ரூபா, இதோட சின்னது ஐம்பது ரூபா. இது வந்து கொடுக்குற விலையே இரநூறுவா தான். இது வந்து இந்த பெயிண்ட்டு இந்த அழகுக்காக காசு கூட வாங்குவாங்க. இது வந்து இரநூறுவா கொடுக்குற விலை. விலை சொல்லணுன்னா கூட சொல்லுவேன், அப்படி நான் சொல்லாமல் உள்ள விலையை சொல்கிறேன். இது இப்போ கடைக்கின்னு வரும்போது கூட குறைச்சா வியாபாரம் பண்ண வேண்டியதான், சொல்கிற விலையே கிடையாது. ஆனால் வித்தியாசமாக அந்தந்த பொருளுக்கு தகுந்த விலை தான், சின்னது பெருசு பார்த்து தான் நாங்கள் விலை சொல்லுவோம். இது வந்து நூற்றி இருபது ரூபாப்பா, இது அப்படியே செட்டு நூற்றி இருபது ரூபா. வந்து வாங்குறாங்கன்னா ஏதோ ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா குறைக்க வேண்டியதுதான். அப்படிதான் வியாபாரம்னா, அப்படியே கொடுத்தாலும் வாங்கிக்குவோம், குறைச்சாலும் சரி போ அப்படின்னு வாங்குறது தான் வியாபாரம்னா. அப்படிதான் நாங்கள் செய்கிறது.
மண் வாங்கினுப்பான். ஆனால் எல்லாமே வெளியூர் ஜாமான் தான், தஞ்சாவூரில் உற்பத்தியே கிடையாது. முன்னாடியெல்லாம் நிறைய உற்பத்தி இங்கே தஞ்சாவூர்லேருந்து பட்டுக்கோட்டை போவோம், புதுக்கோட்டை திருச்சி இங்கே இந்த ஊர்லேருந்து அப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சரக்கு வெளியில் போவோம். இப்போ வந்து கிடையவே கிடையாது, வெளியூர் சரக்குலாம் நாங்கள் கூட இப்படி ஆகிறோம். எவ்வளோ வருஷமாக பண்ணுறீங்க இப்படி? நான் இப்போ 3வது தலைமுறையாக இருக்கேன். எங்கள் அப்பாயி, அடுத்தது எங்கள் அத்தை, அடுத்தது நான். மாமியார்னா அத்தைன்னா மாமியார், அத்தை மோனை கட்டிக்கிட்டேனால அது அத்தையும் உண்டு மாமியும் மாமியாலும் உண்டு. சரி, உங்களுக்கு இது போதுமான அளவுக்கு வருமானம் வருதா? கஷ்டம்தான், இழுத்து வச்சுக்கிட்டு ஓட்ட வேண்டியதான். சந்தோஷமாக இருக்கீங்க? அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான வருமானம். பிள்ளைங்கள்லாம் வந்து வெளியில் வேலைக்கு போயிடுவாங்க. சரி, பிள்ளைங்கள்லாம் இதுலேயே வியாபாரம் பண்ணிங்க. அப்போதைக்கு கொஞ்சம் இழுத்து வைக்கும், முதல் போடணும், இது உடையிறதுக்கு நம்ம சரி பண்ணிக்கணும், குடும்பத்துக்கு காசு எடுக்கணும், அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிள்ளைங்கள்லாம் எதாவது சம்பாரித்து அதை எடுத்து குடும்பம் பண்ணிட்டு நம்ம அப்படி இதை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு நம்ம வியாபாரம் பண்ணிக்குவோம், கடையை விடாமல் அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் கையை பிடிக்காமல் இருக்கும். இந்த கடை, இந்த கடை எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுங்கள். இது கீழவாசல், இந்த இடத்து பேர் கீழவாசல். கீழவாசல் எல்லையில் தான் இருக்குன்னு வச்சணும். இந்த ஜெர்போஜி மார்க்கெட்டோ என்னமோ ஒன்று சொல்லுவாங்க. கீழவாசல் எல்லைன்னா இதுதான். எத்தனாவது கடையாக இருக்கீங்க நீங்கள்? இதில் 8 கடை, ஒரு ரயனில் 8 கடை இருக்குது. முன்னாடி அந்த லைனில் இருந்துச்சு, இந்த 6 மணி நேரம் மொழிய கடை இருக்குல்ல, அங்கே இருந்தது 8 கடை. அங்கேருந்து கமிஷனர், தஞ்சாவூர் கமிஷனர் இங்கே இடம் கொடுத்து இங்கே போட்டோம். வசதியாக இருக்கா உங்களுக்கு? எங்களுக்கு வசதி, ஆனால் யா தேடிட்டு வர்றாங்க, 3 வருஷம் ஆகுது இங்கே வந்து. உங்களுக்கு ரெகுலராக வரவங்க இருப்பாங்களா? அதெல்லாம் இருப்பாங்க, ரெகுலராக நம்மள்ட்ட வாங்கணுங்கிறவங்க வாங்குவாங்க, தொங்குடு வரையும் போகிறவங்கன்னு சொல்லி கேட்போம், வாங்குவோம் அப்படிங்கிறவங்களும் வந்து வாங்குவாங்க. அப்போ வந்து குந்தனா 10 ரூபா காசு இருக்கு, வரலன்னா 10 ரூபா காசு இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் இதுலேயே எடுத்து போட்டு குடும்பம் பண்ணுன்னா முதல் போடணும்ல. ஆமாம், அப்போ கொஞ்சம் எழுத்து பறிச்சுக்கிட்டுன்னு இருக்கும். உடையாமல் பாதுகாத்து வைக்கணும்ல, அதுலேருந்து உடஞ்சி போனால் முதல் போயிடும், அதுலேருந்து லாபமும் போயிடும். அதனால அது அவ்வளோ சாவுண்டு பண்ணி வியாபாரம் பண்ணுவோம். உங்கள் பேர் என்ன பாட்டி? என் பேர் செம்பவல்லி. அதை பார்த்து சொல்லுங்கள். வணக்கம்னு சொல்லுங்கள். என் பேர் செம்பவல்லி, வணக்கம். அந்த பானை, அந்த கல்யாண பானை எடுத்துக்காங்க. கல்யாண பானையெல்லாம் எடுத்துக்காட்டு ராஜமங்க, அவர் தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ராஜா கிட்டக்கு வச்சுடுமா? ராஜா இந்த கல்யாண பானை எல்லாம் கிட்டக்கு வச்சு காட்டுங்க. அரசாணை பானை என்ன காமி? நான் வர கீழே இருங்க, பார்த்து கீழே பாரு. அரசாணி பானைலாம் கல்யாணத்துக்கு வைப்பாங்க. இது என்ன பானை சொல்றீங்க? இதுக்கு பேரு அரசாணி பானை. ஏன் அப்படி வந்துச்சு? அரசாணி பானை, கல்யாண பானை ரெண்டும் அதுக்கு உண்டு. அந்த பேரு ரெண்டுமே சொன்னா பொருந்தும். கல்யாண பானை, அரசாணி பானை எங்களுக்கு அப்படிதான் அந்த காலத்துல இருந்து சொன்னாதான் பாருங்க, எனக்கு விளக்கம் முழுக்க தெரியல. பானை எல்லாம் எங்கேருந்து வந்துச்சுங்கிறீங்க? பானை எல்லாம் வந்து செங்கிப்பட்டிதான். நீங்க எந்த ஊரு? நாங்க இந்த ஊர் தான். செங்கிப்பட்டி? அங்கே அந்த இடத்துல இருந்து வர்றோம். நம்மள்ட்ட இருக்கு. இது என்ன? இந்த அடுப்பு ரெண்டா இருக்கு. இது என்ன? இது வந்து மானா மரியாதை. இது வந்து கொதி அடுப்பு. கொதி அடுப்பு அது உள்ளே கடையிடும். இது வந்து பொடி அடுப்பு. இதுல என்ன பண்ணுவீங்க? இது சமைக்கிறதுக்கு பெரிய பாத்திரம் வச்சிருவாங்க. அடுப்பு கடங்கு வச்சு எரிய விட்டா அந்த தீ அதுல கொஞ்சம் போடும். பருப்புக்கு வேலை போடும். அப்பெல்லாம் சட்டியில் பண்ணுவாங்க. அது அந்த அடுப்பு கிடையாது, அது வேற அடுப்பு. இதுக்கும் அந்த கருப்புக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? இது வந்து ஒரே ரெக்கார்டு, டபுள் ரெக்கார்டு. 100 வாட்டி வேலை போட்டால் அந்த கலர் வந்துருக்கு. கருப்பு கலர் தான் வேணும்னு கேட்குறாங்க. அதுக்காக அந்த மாதிரி தேவை பண்ணி அதெல்லாம் வாங்குறது. இந்த அரசாணி பண்ண 3 தான் இருக்காங்க. 13 ஜாமான் செட்டு. 13 ஜாமான் கல்யாணத்துக்கு செட்டாப்பா? இது வந்து அப்படியே சின்ன சின்ன பொருளெல்லாம் எண்ணிக்கைக்கு 13. 10 அருங்களுக்கு 90 சாமான் ஆகும். 90 சாமான் சின்ன தண்ணி
உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாமானிய மனிதர்களுக்கிட்ட நாம வந்து வியாபாரம் பண்ணணும், அப்போதான் அவங்க குடும்பத்திற்கான வாழ்வாதாரமாக அது அமையும். அதனால் எங்கள் இது போன்ற கடைகளை பார்க்கும்போது நம்ம பேரம் பேசக்கூடாது. நம்முடைய குழந்தைகளையும் இது போன்ற வியாபாரத்தில் ஈடுபட செய்யணும். அவங்க எப்படி அவங்கள எப்படி அணுகணும், எப்படி பொருட்களை வாங்கணும், சிறு தொழில்களை ஊக்குவிக்கிறதுக்கான செயல்களையும் நம்ம குழந்தைகளையும் ஈடுபடுத்தணும். இது போன்ற தொழில்கள் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருந்தால் தான் பாரம்பரியமாக நமக்கு இருந்த அந்த பானை செய்கிறது, நெசவு தொழில் இதெல்லாம் ஊக்குவிக்கும். அடுத்து நம்ம சேனலில் வரப்போகிற வீடியோ என்னென்னு உங்கள் எல்லாருக்குமே இப்பயே தெரிஞ்சிருக்கும். இந்த பாட்டி கொடுத்த இந்த மண் சட்டியில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், என்ன பாரம்பரியமான சமையல் செய்ய போகிறோம், யார் கெஸ்ட்ன்றதை காத்திருந்து பாருங்கள். கதைக்கான நேரத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.